தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அந்த செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உலக நாடுகளை நடுங்க வைத்திருக்கக்கூடிய இந்த கொரோனாவை தடுத்து நிறுத்துவதற்காக உலகத்தில் உள்ள பல நாடுகள் தடுப்பூசிகளை உருவாக்கியும் அதனை சோதனை செய்தும் வருகிறார்கள். இந்த நிலையில் ரஷ்ய நாட்டினுடைய இராணுவ அமைச்சகமும் கமலேயா தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரில் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து ஒரு கொரோனா தடுப்பு ஊசியை உருவாக்கியிருக்காங்க. இது பெரிதும் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி தான் தடுப்பூசிகளுக்கான போட்டி களத்தில் முன்னணியில் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இதுபோல் பல நாடுகள் போட்டி போட்டு தடுப்பூசியை தயாரிச்சிருக்க நிலையில் வருகின்ற 12ஆம் தேதி அன்னைக்கு தான் இது முதன் முதலாக ரஷ்ய நாட்டினுடைய அரசால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த தகவலை அந்த நாட்டினுடைய சுகாதார துணை மந்திரியாக இருக்கக்கூடிய ஓலா கிரிட்னேவ் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தடுப்பூசி பற்றி அவர் மேலும் கூறும்போது, இந்த தடுப்பூசியானது வருகின்ற 12ஆம் தேதி அன்னைக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் தற்போது அதனுடைய கடைசி மற்றும் 3ஆம் கட்ட சோதனையானது நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊசியானது முதல்ல யாராருக்கெல்லாம் போடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் போடப்படுகிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பூசியை பெருமளவு உற்பத்தி செய்வதற்கான பணியானது அக்டோபரில் தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல் இதற்கான அனைத்து செலவுகளும் அரசு பட்ஜெட்டில் தான் சேர்க்கப்படும் எனவும் ரஷ்ய சுகாதார மந்திரியாக இருக்கக்கூடிய மிக்கைல் முராஸ்கோ அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த முதல் தடுப்பூசியானது வெற்றிகரமாக செயல்படணும்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.